ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஷ் கிளான்ஸ் தமிழ். நான் உங்க ஷான். இன்னைக்கு நம்ம கிளாஷ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, 1, 2, 3, 4 சேலஞ்ச் கிளாஷ் கிளான்ஸ் கிளாஷ்மஸ் ஜாலி சேலஞ்சில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 4th சேனல்ல எப்படி ஈஸியா 3 ஸ்டார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6 லைட்னிங் ஸ்பெல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த்குவேக் ஸ்பெல், அந்த எச்சி கொட்டிங்கும் நடுவில் போட்டாலே போதும், அந்த 4 ஸ்கேர் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்டே வந்து உடஞ்சிரும். இது உடஞ்சாலே போதும் இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக, அதுக்கப்புறம் வேறு எந்த டிஃபென்ஸுமே இல்லை. அப்புறம் கிங்கடா, குயினடா, கிராண்ட் வார்டன்டா, 5 கீழர்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டு, ரேம் ரைடர் 1டா 2டான்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் நீங்கள் இறக்கி விட்டாலே போதும், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து கரையிடும். உள்ளேருந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ரூப்ஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கோலம் தான் வரும். ஐஸ் கோலமாக அந்தளவு பெரிய பிரச்சனை இல்லை, அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக முடிச்சு கடைசிலாம். ஓகே, குயின் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் செரான் வாங்கி குயினோட அபிலிட்டி ஆன் ஆகிடுச்சு. கிராண்ட் வார்டனோட அபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. பரவாயில்ல, விடுங்க, இதுக்கப்புறம் என்ன இருக்குது? அந்த கிராண்ட் வார்டன் டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டிஃபென்ஸாக இருக்கா, வேறு தான் இருக்கா. அதுக்கப்புறம் நமக்கு அந்தளவுக்கு பெரிய டிஃபென்ஸ்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. சரி, 2 ராம்ப்ரைடர் எதுக்காக வச்சிருந்தா அப்படின்னு கேட்டால் இப்போ இறக்கி விடுறது தான், ஏன்னா அந்த வாழை நம்ம உடைக்கணும்ல, அதுக்காக தான் அந்த 2 ராம்ப்ரைடர். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ராம்ப்ரைடரை வந்து இறக்கி விட்டோம். அந்த 2 ராம்ப்ரைடர் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடி தான் காணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிங்குது, இந்த வாழை உடைக்கும் வந்து பார்த்தா அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கல. சரி, விடுங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக இந்த இதுவுமே இல்லை. இன்னும் 4 ராம்ப்ரைடர் இருக்குது, அப்புறம் 3 ஹீரோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்குது. காப்ளின்ஸ் வந்து அந்த பக்கம் இறக்கி விட்டால் அது போயிட்டு இங்கே இருக்க இதுவெல்லாம் அடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் நம்மளால் 3 ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க தடங்களாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து அச்சி காலி பண்ணிட்டோம். இன்னும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஹீரோஸ் தான் இருக்குது. அந்த ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீலர்ஸ் வந்து நம்மளோட ஹீரோஸை ஹெல்த் தந்துக்கிட்டே இருக்க வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. குயின் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக அந்த கிங் வந்து அச்சி காலி பண்ணிட்டு பரவாயில்ல, போனால் போகுது, என்ன பண்ணிட முடியும். இன்னும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிங்கோட அபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, கிங் விசஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு முரட்டத்தனமாக சண்டை நடந்துக்குது. ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது வந்து 50th கிங், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ்லாம் மேக்ஸிமம் லெவலில் இருக்காங்க. அதனால் இதை நான் இப்போ தான் பார்க்குறேன். இருந்தாலுமே பரவாயில்ல, நமக்கு வந்து ஹீல் பண்ணிக்கிட்டே நம்மளோட ஹீரோஸாக இருக்காரு, அப்புறம் அதை ஹீல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஹீலர்ஸ் இருக்குது, அதனால் அந்தளவுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகிறதில்ல. ஓகே, கிங் மட்டும்தான், ஓ மை காட், கடைசியாக கிங் மட்டும்தான் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நம்ம எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். சரி, விடுங்க. ஓகே, இன்னும் வந்து கிராண்ட் வார்டன் இருக்குது. கிராண்ட் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ராயல் சாம்பியனோட ஸ்பேஸோட பெருசாகவே இருக்கும், அதனால் பெரிய விஷயம் இல்லை. இன்னும் ஒரு இது, அதுக்கப்புறம் ஒரு இன்விசிபிள் ஸ்பெல்லான அந்த ஸ்பெல் ஃபேக்டரியும் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸர் இருந்தாலும் இருந்தாலுமே நம்ம இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ட்ரூப் இறக்கி விட்டாலும் அடிக்கலாண்டா 3 ஸ்டார் அப்படின்றது தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து சொல்ல வரேன். நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேர் ஷாட் வந்து பக்கமாக நீங்கள் அச்சு காலி பண்ணிட்டாலே இந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே நீங்கள் அச்சு 3 ஸ்டார் வந்து ஒட்டிடலாம். அவ்வளோதான் இந்த பேஸ், பெருசாக வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஷ் கிளான்ஸ் அப்கமிங் சேலஞ்சஸில் நீங்கள் ஈஸியாக 3 ஸ்டார் எடுக்கணும்னா, அப்புறம் உங்கள் கிளாஷ் கிளான்ஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா, உங்கள் கிளாஷ் கிளான்ஸ் பிடிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், டாட்டா, பை ஃப்ரெண்ட்ஸ்.